ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவிந்த். இந்த செப்டம்பர் மாதம் பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல், அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல், இந்த சேல் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் அக்டோபர் மாதம் தீபாவளி எல்லாம் வரப்போகுதுல, ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நிறைய புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த அக்டோபர் மாதமும் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகிற அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அக்டோபர் 2022 என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அக்டோபர் மாதம் என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுது வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தி அப்டேட்டா அப்டுடேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அக்டோபர் மாதம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ஜியோ உங்களுடைய 5G சர்வீஸை இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் எண்டில் 5G சர்வீஸ் ஜியோ இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி 5G சர்வீஸை ஜியோ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 5G சர்வீஸ்க்கான லான்ச் ஈவெண்ட்லேயே ஜியோ உங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் ஜியோ ஃபோன் 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அக்டோபர் எண்டில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்காக 6.5 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 480 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்ஸோட, 5000 mAh க்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங், 13+2 MP டியூவல் ரியர் கேமரா, அண்ட் 5 MP இல்லை 8 MP செல்ஃபி கேமரா மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஜியோ ஃபோன் 5G ஸ்பெஷலி 5G யூசருக்காக பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஜியோக்கிட்டேருந்து இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்த அக்டோபர் 8 நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜியோவை தொடர்ந்து இன்ஃபினிக்ஸும் அவங்களுடைய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபினிக்ஸ் 0 Ultra 5G அப்படின்ற நேமில் இந்த ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸை பார்க்கும்போதே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் 180 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த வகையில் 180 W ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் 5000 mAh பேட்டரி பேக்கப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அண்ட் இது மட்டும் இல்லை, ரியர் கேமராவிலேயும் நமக்கு 200 MP சென்சாரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 200 MP ட்ரிபிள் ரியர் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. செல்ஃபி கேமரா அசோஷியல் அந்த 16 MP செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அண்ட் 120 Hz அமலோட் டிஸ்பிளே, டிமென்சிட்டி 920 இந்த ஒரு 5G சிப்செட் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்காக இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த அக்டோபர் மாதம் இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து 180 W சார்ஜர், 200 MP கேமரா மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரோட இந்த இன்ஃபினிக்ஸ் 0 Ultra 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து கூகுளுடைய பிக்சல் 7 சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது. லான்ச் டேட் மோஸ்ட்லி அக்டோபர் 13 இல்லை 18 இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த கூகுள் பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்த அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லுக் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி டிசைன்லாம் ரிவீல் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கூகுளுடைய டென்சர் G2 சிப் அப்படின்ற இந்த ஒரு அப்கிரேடட் சிப் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இது போக மொபைலில் வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. பட் கூகுள் பிக்சல் 7 ரியர் சைட் டியூவல் கேமரா செட்டப் போடியும், கூகுள் பிக்சல் 7 ப்ரோ ரியர் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் போடியும் ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி கேமராடைய மெகா பிக்சல்லாம் மோஸ்ட்லி 12 MP அதே கேமரா செட்டப் தான் இருக்கும். அண்ட் மொபைலுடைய டிஸ்பிளே கண்டிப்பாக ஓலேட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்கும். பட் கூகுள் பிக்சல் 7 ப்ரோவில் மட்டும் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் பிரைசிங்கும் லீக் ஆயிருக்கு. ஆக்சுவலி கூகுள் பிக்சல் 7 நமக்கு 48,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும், கூகுள் பிக்சல் 7 ப்ரோ 73,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அடுத்து ஷவுமி கிட்டேருந்து ஷவுமி 12 சீரீஸ் இந்த செப்டம்பர் மாதமே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்த்தோம். பட் இந்த ஷவுமி 12 சீரீஸ்லேருந்து ஷவுமி 12 Lite 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 25,000 to 30,000 ரூபா இந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக, 120 Hz அமலோட் டிஸ்பிளே, 4300 mAh பேட்டரி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 778G அப்படின்ற இது ஒரு 5G சிப்செட், 108 MP ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 MP செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ரொம்பவே லைட் வெயிட்டடான ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஷவுமி 12 Lite 5G இந்த அக்டோபர் மாதம் 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்காக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஷவுமி 12 Lite 5G அக்டோபர் மாதம் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஷவுமியை தொடர்ந்து ரெட்மி கிட்டேருந்து ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இந்த செப்டம்பர் மாதமே லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ரெட்மி K50 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ரெட்மி K50 Ultra பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 Hz அமலோட் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 8+Gen 1 அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், 108 MP ட்ரிபிள் ரியர் கேமரா, 20 MP செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்லாம் பேக் பண்ணி
40,000 செக்மெண்ட்டுக்காக இந்த ரெட்மி கே ஃபிஃப்டி அல்ட்ரா லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் ரெட்மி கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல ரெட்மி கே ஃபிஃப்டி அல்ட்ரா அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் இந்த அக்டோபர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து போக்கோ கிட்ட இருந்து போக்கோ எக்ஸ் ஃபோர் ஜிடி அப்படின்ற ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஃபிளாக்ஷிப் ப்ராசரோட நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 144 Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே டிமென்சிட்டி 8100 அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான சிப்ஸோட பேக் பண்ணி வரப்போகுது. இது கூட 5080 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 64 MP ட்ரிபிள் ரியர் கேமரா, முன்பக்கம் 16 MP செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி 25,000 செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் போனாக இந்த போக்கோ எக்ஸ் ஃபோர் ஜிடி இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த போக்கோ எக்ஸ் ஃபோர் ஜிடி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்லாம் லான்ச் ஆன ஸ்மார்ட் போன் தான். அதனால் நம்ம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கன்ஃபார்ம்டு அஃபிஷியல் ஸ்பெக், பட் பிரைஸ் டீடைல் மட்டும் தான். என்ன பிரைஸ் டீடைல் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் மோஸ்ட் 25,000 செக்மெண்ட்டுக்காக இந்த அக்டோபர் மாதம் இந்த போக்கோ எக்ஸ் ஃபோர் ஜிடியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஓப்போ கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் ப்ரோ 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த அக்டோபர் மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 120 Hz அமலோட் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜர், டுவல் 50 MP கேமரா அண்ட் அது கூட சப்போர்ட்டுக்கு ஒரு 13 MP கேமரா அப்படின்ற மாதிரியான ட்ரிபிள் ரியசெட் கேமரா, முன்பக்கம் 32 MP செல்ஃபி கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1க்கான இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசரோட பேக் பண்ணி ஓப்போ கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எக்ஸாக்டா என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற டீடைல் தெரியல, பட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. அதே மாதிரி ஐக்யூ கிட்ட இருந்து ஐக்யூ நியோ 7 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 120 Hz அமலோ டிஸ்பிளே, 4700 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 125 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், டிமென்சிட்டி 9000+ அப்படின்றது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், 50 MP ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சரெல்லாம் பேக் பண்ணி 35,000-40,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்காக ஐக்யூ நியோ 7 இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் iQoo கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் போன் எதிர்பார்க்கக்கூடியவங்க அக்டோபர் மாதம் இந்த மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஒன் ப்ளஸ் நாட் 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 30,000 செக்மெண்ட்டுக்காக 120 Hz அமலோட் டிஸ்பிளே, டிமென்சிட்டி 8100 சிப்ஸோட வரப்போகுது. இது கூட 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 MP ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 MP செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து இந்த ஒரு ஒன் ப்ளஸ் நாட் 3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. ஸோ ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து 30,000 செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன் எதிர்பார்க்கக்கூடியவங்க அக்டோபர் மாதம் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 3 ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்த அக்டோபர் மாதம் நெக்ஸ்ட் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் தான். அந்த லிஸ்ட்டை தான் உங்களுக்கு நான் க்ளியராக இன்னைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.